ஹாய் ஹலோ எல்லாம் டிவி பஸ் நான் உங்கள் விஜய் கோகுல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப் ஃபைவ் நியூஸ். டாப் ஃபைவ் நியூஸில் ஃபஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சர்கார். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் விஜய் மூணாவது முறையாக ஜாயின் பண்ணியிருக்கிற படம் தான் சர்கார். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்தமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அது என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்ம விஜய் கலந்துக்காரு. அப்போது அங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் விஜயை பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் விஜய் அது எதுவுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜில் போய் ஒரு இடத்துல போய் உட்காராரு. அப்போயும் அங்கே பக்கத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் விஜயை பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போது நம்ம விஜய் ஒரு பேப்பர் எடுத்து அந்த அரசியல்வாதி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அதை படித்ததும் அந்த அரசியல்வாதி அமைதியாகிடுறாங்க. அப்படி அந்த பேப்பரில் என்ன இருக்குது, எதுக்கு விஜய் அந்த பேப்பர் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க, விஜயை பார்த்து முறைச்சவங்களாம் எதுக்கு அமைதியாகிடுறாங்கன்னு இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். வெயிட் பண்ணி பாருங்கள். டாப் ஃபைவ் நியூஸ் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் பேட்டர். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிற படம் தான் பேட்டர். இந்த படத்தில் த்ரிஷா, சிம்ரன், விஜய் சேதுபதினு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் மேகா ஆகாஷ். இவங்க வந்து கௌதம் மேனன் டைரக்ஷனில் என்னை நோக்கி பாயம் தோட்ட படத்தில் தனுஷ்க்கு பேர பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும், இல்லை பேட்டில் எந்த மாதிரி ரஜினிக்கு நடிக்க போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாப் ஃபைவ் நியூஸில் அடுத்த என் நியூஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் எந்திரன் படத்தில் சூப்பர் ஸ்டார் பேரா பண்ண நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிற அளவுக்கு படம் எதுவுமே வரல. இதனால் ஐஸ்வர்யா ராய் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் சங்கர் சார் சொல்கிறாரு, எந்திரன் படம் பார்ட் 2, அதாவது 2.0 வரப்போகுதுன்னு. உடனே ஐஸ்வர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் பார்ட் 1 நடித்த ஐஸ் தான் பார்ட் 2 நடிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் எமி ஜாக்சன் ஹீரோயின்னு சொன்னாங்க. இதை கேட்டு ஐஸ்வர்யா ஃபேன்ஸ்லாம் ஃபீலிங்கில் ரொம்ப உருகிட்டாங்க கூட சொல்லலாம். அப்புறம் ஃபஸ்ட் லுக் வந்துச்சு, சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு, டீசர் கூட வந்துச்சு. இந்த டைமில் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உலகளுக்கு ஐஸ்வர்யா 2.0 நடிச்சிருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக எமி ஜாக்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா படத்தில் அவங்க ஒரு ரோபோட் படம், ஸோ படம் ஃபுல்லாக வந்து தான் ஆகணும். எப்படி எந்திரன் படம் ஃபுல்லாக சிட்டி ரோபோ வந்துச்சோ அதேமாதிரி பார்ட் 2 நம்ம எமி ரொம்ப வரப்போகிறாங்க. சிட்டி ரோபோக்கு நம்ம எமி ரோபோ, டேரக்டர் வசீகருக்கு நம்ம சன்ன ஐஸ்வர்யா. பா கேட்கும் போதே படம் பார்க்கணும் போல இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க. டாப் ஃபைவ் நியூஸில் அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சைரா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உருவாகிட்டு படம் தான் சைரா. இந்த படத்தில் சிரஞ்சீவி நயன்தாரா லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இவங்க கூட அமிதாப் பச்சன், ஜெகபதி பாபு, சுதீப், விஜய் சேதுபதி, தமன்னா, நாசர், பிரகாஷ்ரா, பூனம் கருவு, ரேகான்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சிரஞ்சீவியோட மக ராம் சரண் தேஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிகாஸ் இந்த படம் பாகுபலி மாதிரி இருக்குமா, இல்லை பாகுபலி விட பெரிய பயங்கரமாக இருக்குமான்னு இப்போயும் ஆடியன்ஸ் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாப் ஃபைவ் நியூஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் அயன் லேடி. அயன் லேடினா இரும்பு மனுஷின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டோட இரும்பு மனுஷி யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயலலிதாவை சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக வரப்போகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜெயலலிதாவோட ரோலில் யார் நடிப்பாங்கன்னு ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சு. இதில் நிறைய ஹீரோயின்ஸ் நேம் கூட சொல்லப்பட்டுச்சு. கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா, நயன்தாரா ஒரு முன்னணி ஹீரோயின்ஸில் நேம்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ சொல்லப்போனால் இதில் த்ரிஷா, நயன்தாரா, ஜெயலலிதா அம்மா பயோபிக்கில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஜெயலலிதா அம்மாவோட ரோலில் யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம நித்யா மேனன் தான். இதை அயன் லேடி படக்குழு அதிகாரமாக அறிவிச்சதும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நம்ம நித்யா மேனன் வெள்ளை கலர் படவேல பார்க்க லைட்டாக நம்ம ஜெயலலிதா அம்மாவோட லுக்கில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு மகாநிதினு ஒரு படம் வந்துச்சு. இதில் கீர்த்தி சுரேஷ் சாவித்ரி அம்மா நடித்தது மட்டும் இல்லாமல் வாழ்ந்திருந்தாங்க கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு பேசப்பட்டுச்சு, ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு மலையில் நினச்சாங்க கூட சொல்லலாம். இதே மாதிரி நம்ம நித்யா மேனன் பாராட்டு மலையில் நினைவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.